கூட போயிடுங்க, நான் உங்களுக்கு பணம் எல்லாம் இதெல்லாம் பண்ணி ஓடி போமா. என்ன பாக்குறவங்க பொண்ணு தருவாங்களா இப்படி தேவையெல்லாம் பண்ணிட்டு போயிட்டு மொத்தம் குடுக்கற மாதிரி போட்டோ எடுத்திருக்கீங்க, கட்டி பிடிக்கிற மாதிரி போட்டோ எடுத்திருக்கீங்க, வேல்பூரி விட்டுருக்கோம், இதெல்லாம் வாங்கி குதிரை என் தங்கச்சி அண்ணன் அன்னைக்கு வந்து நாங்க இது மாதிரி சொல்லுவோம், உங்க பேர் எழுதி வச்சுட்டு சாவோம், உங்க ரெண்டத்தையும் காலி பண்ணி போயிடும், தேவையெல்லாம் அதான் உங்க பேர் எழுதி வச்சுட்டு உங்க பேர் அவளுக்கு எப்படி தெரியும், நீங்க லவ் பண்ணலனா எப்படி அவ பேர் உங்களுக்கு தெரியும், எனக்கு எப்படி உங்களை தெரியும், போட்டோ எடுத்ததுனால உங்க போட்டோ பார்த்ததுனால தானே நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், தங்கச்சியோட வாழ்க்கைக்கான போராடிட்டு இருக்கேன், வாழ்க்கைக்கு போராடி இருக்கேன், அவ வாழ்க்கை என்னமோ நான் கெடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கேன், ஆமா அவளை விட்டுட்டு போறதே அவ வாழ்க்கையை கெடுத்த மாதிரி தானே, அவளை எங்கடா நான் லவ் பண்ணேன், அப்புறம் எங்க விட்டுட்டு போறதுக்கு அவளை லவ் பண்ணே பாத்தியானே, ஆமா ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த போட்டோ நான் கண்ணால பாத்தனே, எங்க போட்டோவே இல்லையா, அப்புறம் எங்க அதை தான் டெலீட் பண்ண சொல்லிட்டீங்களே, அப்ப எப்படி இருக்கும், ஏன்டா நான் இருக்கிற ஆறாவே நீங்க வார ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவோம், நாங்க கம்மன் இருக்கணுமா, நான் கூட பழகவே இல்லைங்க, அப்புறம் தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க, நீ அவளுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லிட்டு போங்க, அழுகுறாவ உலகத்துல 1000 ஜெம்ஸ் இருக்கான்,
நான் தான எப்படி சொல்றீங்க அது நீங்க மட்டும் தான் சென்ஸ் அழகு ஹலோ இவள அழகு அழகுன்னு வாய் நிறைய சொல்ற அவளை போய் நீங்க இது பண்றீங்க தேவலாம் காண்டாக்கிட்டு இருக்காங்க நீங்க நீங்க எதுக்கு இதுமே நடந்துனா தெருவுல இருக்கவங்க பார்க்கணும் அவள ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க நாங்க இப்பவே நானே இருந்து போய் முடிச்சு வரேன் தெருவுல நின்னு இப்படி தான் பண்ணிட்டீங்க தெருவுல நின்னு இப்ப உங்களை லவ் பண்ணிருக்கான்னு சொல்ற தெருவுல நிக்கறேன்னு சொல்றீங்க இல்ல லவ் பண்றேன்னு சொல்லி இப்ப தெருவுல நின்னு இப்படி சொல்றீங்க நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கதா நீங்க தான் ஃப்ரீயா இருந்தீங்க சந்தோஷமா இருப்பீங்க நான் அப்பயே சொன்னேன் நல்ல பையனா பாக்குறேன் இது மாதிரி ஒரு பையனை பாத்துட்டு இப்ப உன் வாழ்க்கைய இப்படி கேள்விக்குறியாக்கிட்டியே என் தங்கச்சியோட லைஃபுக்கு ஏதாவது பதில் சொல்லிட்டு போங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்க நீங்க எப்படி லவ் அப்ப லவ் பண்ற வயசு இல்லன்னா எதுக்கு அவளை லவ் பண்ணீங்கன்னா கேக்குறேன் வழி சொல்றீங்க நீங்க கலந்துங்க தம்பி எப்ப கல்யாணம் கல்யாணம் ஆமா எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம் தம்பி எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம் அடுத்த மாசம் கல்யாணம் வச்சுக்கலாம் அடுத்த மாசம் கல்யாணம் ஹலோ வேற பொண்ணு கூட நான் உங்க தங்கச்சி யாரு நான் யாருமே தெரியாது என்ன சூப்பரா போயிட்டு வாங்க தம்பி தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கேன் என்ன தேவையில்லாம நீங்க வாங்க அந்த போட்டோஸ் எல்லாம் பேக்கப் பண்ணி எடு அந்த போட்டோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல யாருமே தெரியாது சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் என்ன போற வர பசங்கள்லாம் எப்படி டீச்சிங் பண்ணி பணம் எதுவும் பத்திட்டுருக்கீங்களா கும்பல்ல தான் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி ஃபேமிலி என்ன நடுத்தர என் தங்கச்சியோட வாழ்க்கையை விளையாட்டு போற நீங்க தான் இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க தங்கச்சி வாழ்க்கை விளாண்டாங்களா ஆமா இதெல்லாம் கூட விளையாடி இருக்கீங்க ஆனா லவ் பண்ணல யாருன்னு தெரியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் அதுதான் எங்க பிரச்சனை இல்ல நீங்க தான் மறந்துட்டீங்க ஹாஸ்பிடல்ல போய் என்ன ப்ராப்ளம் பாக்கலாம் ஆமா அவளை மறந்துட்டேன்னு மறந்துட்டியா அவளை மறந்துட்டேன்னு சொல்றீங்க அப்ப அது என்ன என் தங்கச்ச லவ் பண்ணிட்டு மறந்துட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம் யாருன்னு தெரியாது யாருன்னு தெரியாதுன்னு சொன்னாரு என்னதான் நீங்கதான் என் தங்கச்சிக்கு இப்ப ஒரு முடிஞ்சிருக்காங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகாங்க
ஆமா அவளை நீங்க வீட்டுல இன்னும் போய் முட்டை குடிப்பீங்க எங்க குடுத்தா தப்பா யார் யார் என்ன பிராங்கோ இது சூப்பர் நண்பான ஒரு சேனல் தானா இல்ல நீங்க தெருவில் போறவன கூட்டிட்டு பிராங்க் சொல்லி இல்லன்னு டென்ஷனா கூப்பிட்டு இருக்கீங்க உங்க ஃப்ரெண்டு தான் உங்க பிளாங்க் பண்ண சொன்னாங்க உங்க ஃப்ரெண்டு தான் உங்க பேர்லாம் சொல்லியா சூப்பர் நண்பா சேனலுக்கு